அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடகராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய இல்லைனால் எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாட்களாக இருக்க போகுது, இந்த காலகட்டத்தில் முக்கியமாக நீங்கள் என்ன விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாது, கிரகங்களுடைய அமைப்பால் என்ன மாதிரி மாற்றங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது, ஏதாவது கெடுபலன்கள் நடக்க இருந்தால் அந்த கெடுபலன்களில் இருந்து விடுபட என்ன மாதிரி விஷயங்களை நீங்கள் பரிகாரமாக செய்யணும் என்பதை பற்றி தாங்க நாம் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகள்லாம் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மீனாட்சி அம்மனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் மீனாட்சி அம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அந்த அம்மனை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயங்கள்லாம் நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அந்த அம்மன் வந்து கூடியவர்களோடு நடத்தி வைப்பாங்க. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே அதற்கு உடனடியாக தெரிவு செய்யப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் 12 ராசிக்காரர்களுக்கானாலும் சரி, ஜாதக ரீதியாகவோ இருந்தாலும் சரி, இப்போ வரைக்கும் உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் நடக்குது, இதுக்கு மேலே என்ன மாதிரி விஷயம் நடக்க போகுது, ஏதாவது கெட்ட விஷயம் நடக்கிறதா அதை எப்படி வந்து ஈஸியான பரிகாரம் செய்து அதில் கெட்ட விஷயத்துலேருந்து நம்மளால் விடுவித்துக் கொள்ள முடியும் அப்படின்ற சிறப்பான விஷயங்களெல்லாம் இவங்களிடம் துல்லியமாக சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க நிறைய பிரபலமானவங்க, அதாவது ஆக்டர்ஸ்க்கும் பார்த்துருக்காங்க, அந்தளவுக்கு ரொம்பவே ஃபேமஸான ஜோதிடரும் கூட. இவங்களை நீங்கள் வந்து நேரில் தான் போய் பார்க்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாதுங்க. கான்டாக்ட் மூலியமாகவே தொடர்பு கொண்டு உங்கள் பிரச்சனைகள் அனைத்திற்குமே சிறந்த முறையில் அவர்களிடம் தீர்வு காண முடியும். மேலும் இவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ மறைக்காமல் தொடர்பு கொண்டு பயன்பெற்றுக்கோங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம கடகராசி நேயர்களுக்கு அடுத்து வரும் 7 நாள் எப்படிப்பட்ட நாட்களாக இருக்கும் அப்படின்றத தொடர்ச்சியாக அந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கடகராசியில் வந்து புனர்பூசம் 4 பாதம், பூசம் 1000 அப்படின்னு சொல்லிட்டு 3 நட்சத்திரங்கள் இருக்குது. கிரக நிலையை ஆராய்ந்து பார்க்கும்போது ராசியில் வந்து சூரியன் புதன், தன ஸ்தானத்தில் வந்து சுக்கிரன், தைரிய வீரிய ஸ்தானத்தில் கேது, அஸ்தமஸ்தானத்தில் சனி, பாக்கியஸ்தானத்தில் ராகு, லாபஸ்தானத்தில் குரு, செவ்வாய் என கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. மேலும் 17 தேதி சூரியன் தன வாக்குஸ்தானத்திற்கு மாறப்போகிறாரு. இதனால் உங்களுக்கு இந்த 7 நாள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ராசியும் தன வாக்கு ஸ்தானமும் பலமாக உங்களுக்கு இருக்குது. இதனால் பிரச்சனையை சமாளிக்கும் திறமை வெளிப்படும். வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணம் செல்ல நேரிடும். பண வரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும். உடல் ஆரோக்கியம் உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் வீண் அலைச்சலோ ஆர்டர்கள் கிடைப்பதில் தாமதங்கள் போன்றவற்றை இந்த காலகட்டத்தில் நீங்கள் சந்திக்க நேரிடும். அந்தளவுக்கு தான் உங்களுக்கு இந்த 7 நாட்கள் அமைய பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் தொழில் வியாபாரத்தில் வீண் அலைச்சல் ஏற்படக்கூடும். மேலும் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு வேலைப்பளு கூடுதல் பொறுப்புகளும் உண்டாகக்கூடும். அதிகமாக உழைப்பின் பெயரில் வேலைகள் நீங்கள் செய்து முடிக்க வேண்டிய சூழ்நிலை வரக்கூடும். குடும்பத்தில் இருப்பவர்கள் அனுசரித்து செல்வதன் மூலமாக எல்லா பிரச்சனைகளும் சரியாகிவிடும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மனசு தாபங்கள் நீங்கும். பிள்ளைகளின் எதிர்கால நலனுக்காக முக்கிய பணிகளை நீங்கள் மேற்கொள்வீங்க. உறவினர்கள் அக்கம் பக்கத்தினரிடம் வீண் வாக்குவாதத்தை தவிர்த்து கொள்வது ரொம்ப நல்லது. பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு எடுத்த காரியம் தடைபட்ட பின்னர் நல்லபடியாக அதற்கு பின்னர் நடக்குங்க. அது மட்டும் இல்லாமல் மனதில் எதை பற்றியாவது சிந்தித்த வண்ணமாகவே இருப்பீங்க. கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பணவரவு சற்று அதிகமாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக காணப்படும். அதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை. மேலும் அரசியல் துறையில் இருப்பவங்களுக்கு மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் சீரான போக்கு காணப்படும். கூடுதல் மதிப்பெண் பெற மேற்கொள்ள நீங்கள் முயற்சி செய்வீங்க. அந்த முயற்சியிலும் கூட உங்களுக்கு சாதகமான பலன்கள் மட்டும்தாங்க கிடைக்கும். மேலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன விஷயங்களை பரிகாரமாக செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, குலதெய்வத்தை பிரார்த்திப்பது உங்களுக்கு நிறைய விதமான நற்பலன்களை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ நீங்கள் வந்து கடகராசி நேயர்களாக இருந்தால் மறக்காமல் இந்த ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக பரிகாரமாக இந்த 7 நாட்களில் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த குல தெய்வத்தோடைய அருள் முழுமையாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. கடகராசியில் புனர்பூசம் 4 பாதம், பூசம், ஆயில்யம் என நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு. அந்த வகையில் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 7 நாட்களானது எப்படிப்பட்ட மாற்றத்தை தரக்கூடிய நாட்களாக அமையப் போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
எதிர்பார்த்த தனவரவு கிடைக்கும். சுற்றத்தார் மூலமாக பண உதவிகள் கிடைக்கும். வீட்டில் சுப காரியங்கள் அனைத்தும் சிறப்புற வெற்றிகரமாக நடக்கும். தொழில விஸ்தரிப்பு நடவடிக்கைகள் மூலமாக வருமான வாய்ப்புகள் பெருகக்கூடும். கோபத்தை குறைத்தால் குடும்பத்தில் குழப்பங்கள் எதுவுமே வராது. மேலும் தந்தை வழி உறவுகளால் வீண் தொல்லைகள் ஏற்படும். தீயவர்கள் தொடர்பால் சஞ்சலம் ஏற்பட வாய்ப்பிருக்கு. மேலதிகாரிகளால் பாராட்டப்பட்டு பதவி உயர்வின் மூலமாக பண பலன்களை நீங்கள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக அடைவீங்க. மேலும் வாகனங்களில் செல்லும்போது எச்சரிக்கையோடு இல்லாவிட்டால் விபத்தில் சிக்க நேரிடும். அதனால பார்த்து கவனமாக இருங்க. மேலும் புதிய நண்பர்கள் சேர்க்கை, தொழில லாபம் ஆகியவை அனைத்துமே உங்களுக்கு சமமாகவே இந்த 7 நாட்களில் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 7 நாட்களானது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரியவர்கள் ஆலோசனையை ஏற்று பூஜை வழிபாட்டில் ஈடுபடுவீங்க. நல்ல குரு வாய்க்க பெற்று ஆன்மீக வழியில் அறிவு தெளிவு ஏற்படும். கற்பனை வளம் பெருகும். தாய் மூலமாக நன்மைகள் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் நண்பர்களின் தொடர்பு இல்லை என்றால் வீண் குழப்பங்கள் ஏற்படக்கூடும். மேலும் உணவருந்தும் நேரமின்றி உழைக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அப்படி உணவு உண்ணும் வாய்ப்பு ருசியாக கிடைக்காது. மேலும் புதிய தொழில் தொடங்கும் எதிர்பார்ப்புகளுக்கு மேல் பணவரவு ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் அரசு பணியாட்களுக்கு அதிகாரிகள் அனுகூலமாக நடந்து கொள்வாங்க. பங்கு சந்தையில் லாபமும் போட்டி பந்தயங்களில் ஆதாயமும் கிடைக்கும். இதனால் ரொம்பவே சந்தோஷகரமாக நீங்கள் காணப்படுவீங்க. மேலும் ஆயிலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 7 நாட்களானது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, தெய்வ சிந்தனை மனதில் அமைதியை கொடுக்க செய்யுங்க. ஆடை ஆபரணங்கள், நல்ல உணவு, எதிர்பாராத தனவரவு ஆகியவை அனைத்துமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக ஏற்படும். கௌரவ பட்டங்கள், பதவிகள் தேடி வரும். மனம் விரும்பிய பொருட்களை வாங்கக்கூடிய அளவுக்கு திருப்திகரமான கையிருப்பு உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். மேலும் அரசு பணியாட்கள் மேலதிகாரிகளின் ஆதரவால் பதவி உயர்வுகளை எதிர்பார்க்கலாம். மேலும் புதிய நபர்களால் நன்மை ஏற்படும். மாணவர்களின் கவன சிதறல் காரணமாக படிப்பில் ஆர்வம் குறையும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பயணங்களில் எதிர்பாராத பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். தந்தை வழி உறவுகளால் உதவி இருக்காது. விருந்தினர் வருகையால் மன மகிழ்ச்சியோ ஏற்படுவதோடு நீங்கள் ரொம்பவே மன மகிழ்ச்சியோடும் காணப்படுவீங்க. அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு இந்த 7 நாட்களானது அமைய பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதே போல் உங்களுக்கு இந்த காலகட்டமானது மகிழ்ச்சியாக தரக்கூடிய வாரமாக அமையப்போகுது. பயணங்களால் மனதில் புத்துணர்ச்சி ஏற்படும். தொழில்துறையினர் வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த ஆதாயங்கள் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு பணியிடங்களில் அங்கீகாரம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஷேர் மார்க்கெட், ரியல் எஸ்டேட் துறையில் எதிர்பார்த்த அளவுக்கு ஆதாயம் கைகூடி வரும். இதனால் நீங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்பவே மன மகிழ்ச்சியோடு காணப்படுவீங்க அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய மிதன ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, புதிய வாய்ப்புகள் மூலமாக மனதில் உற்சாகம் கிடைக்கும். உடல்நல கோளாறு ஏற்பட்டு மருத்துவ சிகிச்சையால் குணமடையும். குடும்பத்தில் நடக்க உள்ள சுப காரியங்களை முன்னிட்டு பெண்மணிகள் உற்சாகமாக செயல்படுவாங்க. மேலும் வீடு, வண்டி, வாகனம், பராமரிப்பு செலவுகள் இந்த வாரத்தில் அதிக அளவில் இருக்கக்கூடும். இது உங்களுக்கு கொஞ்சம் மனக்கவலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் செலவுகளுக்கு ஏற்றவாறு வரவும் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் வரும். மேலும் ஆன்லைன் பண வர்த்தனைகள், தொலைபேசி தகவல் ஆகியவற்றை இந்த வாரம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நண்பர்களுடைய உதவி தகுந்த நேரத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அதில் எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. மேலும் ஆன்மீக சிந்தனை நிரம்பி இருக்கும். கலைத்துறையில் இருப்பவங்களுக்கு புதிய முயற்சியால் புகழ் கிடைக்கும். இதனால் நீங்கள் ரொம்பவே சந்தோஷகரமாக காணப்படுவீங்க. சுப காரியங்கள் பங்கேற்று மன மகிழ்ச்சி அடையும். மேலும் பல விஷயங்களில் அலைச்சல் இருந்தாலுமே அதற்கேற்றால் போல ஆதாயம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். தொழில்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நிறைய விதமான மாற்றமானது இந்த மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இல்லத்தரசிகளின் மனம் முழுவதுமே ஆன்மீக சிந்தனை நிரம்பியே இந்த காலகட்டத்தில் காணப்படும். அந்தளவுக்கு தான் இந்த கடகராசி நேயர்கள் அனைவருக்குமே இந்த 7 நாட்களானது அமையப்பட்டிருக்கு. என நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் கடகராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 7 நாள் எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாட்களாக அமைய போகிறது என்பதை பற்றி தெளிவாக நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்துருப்போங்க. இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய விதத்தில் தான் அமைய பெற்றிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு காமாட்சி அம்மனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ்மனதில் நிறைவேறாத ஒரு விஷயத்தை வேண்டதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் மீனாட்சி அம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அந்த அம்மனை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயங்கள்லாம் நடக்கணும்னு வேண்டுதல் வைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அந்த அம்மன் வந்து கூடிய விரைவில் நடத்தி வைப்பாங்க. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும்
மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமா உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.